Hi, I'm Dr. Nivedita Kamraj. இன்றைக்கி நம்ம டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்ப காலத்தின் 28வது வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சில டவுட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த 28லேருந்து 40 வாரத்தில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த நேரத்தில் வந்து குழந்தையோட எல்லா உறுப்புகளும் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிடும். இனிமேல் வந்து குழந்தையோட வளர்ச்சி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 28 வாரத்துக்கு மேலே நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக பார்ப்போம், ருட்டீன் கன்சல்ட்ஸில் என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து இந்த நேரத்தில் ஒரு ஸ்கேன் வந்து யூஸ்வலாக பண்ணுறது உண்டு. அதாவது 28 வாரத்துலேருந்து 32 வாரம் வரைக்கும் அந்த ஸ்கேன் பேர் க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோடில் வந்து இந்த அனோம்லி ஸ்கேன்னா என்ன, அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக அந்த ஸ்கேன் பண்ணுறோன்றதை பற்றி பேசணும். இப்போது இந்த க்ரோத் ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 28 வாரத்துலேருந்து 32 வாரத்துக்குள்ளே பண்ணுற ஸ்கேன் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல மூணு விஷயங்களுக்காக பண்ணுறோம். ஒன்று வந்து நஞ்சோட பொசிஷன் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு. எதுக்கு நஞ்சோட பொசிஷன் தெரியணும், அது எந்த பொசிஷனில் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நஞ்சோட பொசிஷன் வந்து நார்மலாக இருந்தால் தான் இதை வந்து நார்மல் டெலிவரியாக கண்டக்ட் பண்ண முடியுமா, இல்லை இந்த ப்ரெக்னன்சி வந்து நார்மல் டெலிவரி இல்லாமல் சிசேரியன் டெலிவரி மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்குது, குழந்தை வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கா, இல்லை தலை கீழே இருக்கா, ரொட்டேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கா, இப்படின்ற விஷயங்களை பார்க்குறதுக்கு ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கேன். மூணாவது வந்து வாரத்துக்கேற்ற வளர்ச்சி இருக்கா, கரெக்டான வெயிட் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயத்துக்காக தான் நம்ம இந்த க்ரோத் ஸ்கேன் பார்க்குறோம். இதை தவிர வந்து நீர் அளவு எப்படி இருக்குது, நீர் அளவு வந்து கரெக்டாக நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இப்போ இந்த நாலு டீட்டெயில்ட் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். என்ன மாதிரியான டெலிவரி, அதாவது மோட் ஆஃப் டெலிவரி, அதை டிசைட் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் அதோடய வளர்ச்சியை கண்காணிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இந்த ஸ்கேனை வந்து 28லேருந்து 32 வாரத்துக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்குள்ளேயே இந்த ஸ்கேன் பண்ணும்பொழுது ஒருவேளை இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இதை சரி பண்ணிக்கக்கூடியதுக்கு டைம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வழியராக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஸோ இந்த ஸ்கேன் வந்து ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிட்டா எப்போ இந்த ஸ்கேன் பார்க்கலாம் அப்படின்னா, க்ரோத் ஸ்கேன் ஒரு வேளை சில நேரங்களில் ஒரு டாக்டர்ஸ் பார்க்கும்போது அதோட வளர்ச்சி வந்து எக்ஸாமின் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, நீர் அளவு எப்படி இருக்குது அப்படின்றது யூகிக்க முடியும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் டீட்டெயிலாக பண்ணுற சில டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக இந்த ஸ்கேன் க்ரோத் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கேன்ஸ் நார்மலாக இருந்ததுனால, வளர்ச்சி ஐ மீன் டெவலப்மெண்ட் எல்லாம் நார்மலாக இருந்ததுனால 32 வாரத்துக்கு மேலேயும் இந்த ஸ்கேனை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து வளர்ச்சிகளில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ, நீரளவு ரொம்ப அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தாலோ, இதை வந்து அதுக்கப்புறம் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது, ரொம்ப லேட்டாக பண்ணோன்னா. ஸோ அதனால் இந்த டைமில் பண்ண வேண்டியது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இது தவிர என்ன மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ஒரு டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அட்லீஸ்ட் ஒரு 32 வாரம் வரைக்கும் 3 இல்லை 4 வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர்ஸை மீட் பண்ணணும். 32 வாரத்துக்கு அப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர்ஸை மீட் பண்ணணும். 36 வாரத்துக்கு மேலே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர் கண்டிப்பாக மீட் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு மீட் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களோட சுகர் எப்படி இருக்குது, யூரினில் போகிற சுகர்ஸ் எப்படி இருக்குது, யூரின் ஆல்புமின் எப்படி இருக்குது, உங்களோட பிபி நார்மலாக இருக்கா, உங்களோட வெயிட் கெயின் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்றது வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருவாங்க. இதில் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி இருந்தால், ஒன்று பிபி அளவு ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை யூரினில் போகிற ப்ரோட்டீன் அதிகமாக இருந்தாலோ பிபிக்கான அறிகுறிகள் இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மருந்து மாத்திரைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லை, கால் வீக்கம் ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் வந்து நீர் அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது சில அறிகுறிகளை குறிக்கும். ஸோ கால் வீக்கம் வந்து ஃபிசியலாஜிக்கலாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பெண்கள் சொல்வாங்க ரெண்டு காலும் ரொம்ப வீக்கமாக இருக்குது, எப்போவுமே வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி வச்சா, அதாவது கொஞ்சம் தூக்கி வச்சா அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் வத்துது, பட் ஆனால் இருந்தாலும் வீக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபிசியலாஜிக்கல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இதே வீக்கம் வந்து ஒரு காலில் மட்டும் இருக்குது அண்ட் எவ்வளோ தான் எலிவேட் பண்ணி வச்சாலும் அந்த வீக்கம் கம்மி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னன்ற வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக வந்து பரிசோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஒரு டிவிடி, அதாவது டீப் வெயின் த்ராம்போசிஸ், அதாவது ரத்த ஓட்டத்தில் ஒரு பிளாக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை பிபிக்கான அறிகுறிகளாகவும் அது இருக்கலாம். அதே மாதிரி நீரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து குழந்தையோட வளர்ச்சியில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம், இல்லை குறை மாதத்தில் வந்து டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லை வந்து குழந்தையோட கிட்னியில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான என்ன எந்த ரீசன்னால இந்த மாதிரி கம்மியான நீரளவு இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி நீரளவு, குழந்தையை சுற்றி இருக்க நீரளவு ரொம்ப அதிகமாக இருந்தால்
திருப்பி சுகர் டெஸ்ட், அதாவது நார்மலாக பிளட் சுகர்ஸ் நார்மலாக இருக்கா இல்லை ரத்தத்தில் இருக்க சக்கரை சத்து ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி காரணங்கள்னால தான் நீரளவு சில நேரங்களில் திடீர்னு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் நீரளவு அதிகமானால் அதுவும் வந்து சில நேரங்களில் வந்து நஞ்சு பிரியறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் குறைப்பிரசவம் ஆகிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஸோ நீரளவு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஸ்கேன், பிளட் டெஸ்ட், இந்த விசிட்ஸில் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க, உங்களுக்கு நார்மலாக பிபி, குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்குது, நீரளவு எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ்வலாக செக் பண்ணுவாங்க. இதை தாண்டி வந்து விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இப்பவும் எடுத்துக்கணுமா, அயன் கால்சியம் மாத்திரைகள் இப்பவும் எடுத்துக்கணுமா, கண்டிப்பாக எடுத்துக்கணும். டெலிவரி முடிஞ்சு தாய்ப்பால் கொடுக்குற அந்த ஒரு வருஷம் வரைக்கும் கரெக்டாக வந்து இந்த அயன் அண்ட் கால்சியம் மாத்திரைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து டெலிவரி அப்பவும் சரி, ஒரு ஒரு ட்ரைமெஸ்டர்லேயும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகிட்டே தான் இருக்கும், கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு, அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ முன்னாடி சொன்ன அதே டோசேஜ் தான், 300 mg அண்ட் அயன் அண்ட் கால்சியம் வந்து 1000 mg கண்டிப்பாக பர் டே எடுத்துக்கணும். அதை தவிர வந்து அவங்க ஃபுட் ஹேபிட்ஸில் முன்னாடி மாதிரி போன ட்ரைமஸ்டர் மாதிரியே இந்த ட்ரைமஸ்டர்லையும் கரெக்டாக புரதச்சத்து அதிகமாக, நீர் சத்து அதிகமாக இருக்க உணவுகள் அண்ட் தண்ணி அளவு அட்லீஸ்ட் 3-4 liters கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளையும் கரெக்டான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இந்த நேரங்களில் என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்றதும் கேட்பாங்க. ஏன்னா பேர்திங் எக்ஸசைசஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நார்மல் டெலிவரிக்கு சுகப்பிரசவத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எக்ஸசைசஸ் இருக்கா, அது பண்ணால் வந்து நார்மல் டெலிவரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு சில பெண்கள் கேட்பாங்க. ஸோ பேர்திங் எக்ஸசைசஸ்க்கு பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா வந்து கர்ப்பப்பையோட ஃப்ளோர் மசில்ஸ், அதாவது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸோட அந்த தசைகளோட வலு எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் சுகப்பிரசவம் நடக்கும்பொழுது அந்த தலை இறங்கும் போது இருக்கிற அந்த அட்வான்ஸஸும் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பேர்திங் எக்ஸசைசஸ் செய்யும் போது அந்த தசைகள் வந்து நல்லா வலு பெறும், அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்ட்ரெங்தன் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இம்ப்ரூவ் ஆகும்போது நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேர்திங் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் உங்கள் டாக்டர் அணுகி அதுக்கு முன்னாடி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா நஞ்சு இருக்கிற பொசிஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்றதும் நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து தலை வந்து சில குழந்தைகள் வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும், சில நேரங்களில் வந்து கர்ப்பப்பை வாய்ப்பகுதி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ணுற சில எக்ஸசைசஸ் பண்ண வேண்டாம்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குறை மாதத்துலேயே பிரசவமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக உங்கள் டாக்டர்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இந்த மாதிரி பேர்திங் எக்ஸசைசஸ் தாராளமாக பண்ணலாம். இட் வில் இம்ப்ரூவ் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும், அங்கே தசைகளையும் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் தாராளமாக பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணணும். இது தவிர வந்து சில பெண்கள் கேட்குற டவுட்ஸ் வந்து ஓகே வலி இருக்குது, அடி வயிற்றில் ஒரு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது, இல்லை அடிக்கடி ஒரு விட்டு விட்டு வலி வர மாதிரி இருக்குது, இது நார்மலாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சில பேர் பயப்படுவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான வலிகள் இருக்கு. ஒன்று வந்து பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபால்ஸ் லேபர் பெயின். இன்னொன்று வந்து ட்ரூ லேபர் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி இது வந்து ஃபால்ஸ் லேபர் பெயினா இல்லை வந்து நார்மல் பெயினா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒருவேளை இந்த ஃபால்ஸ் லேபர் பெயின் அப்படின்றதுனா இது வந்து எப்போவாது ஒரு தடவை தான் வரும், திடீர்னு வந்து வயிறு டைட்டாகிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நார்மல் ஆகிடும், அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு வலி வர மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து அவ்வளோவா கண்டினியூஸாக அது இருக்காது. பட் நார்மல் டெலிவரி பெயின் அப்படின்னா எவ்ரி 15 minutes இல்லை எவ்ரி 20 minutes வந்து ஒரு வலி வரும், வந்து ஒரு 10-15 seconds அந்த வலி இருக்கும், திருப்பி அது வந்து ரெப்பிட்டேட்டிவாக 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெக்கரண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரும்போது அது வந்து நார்மல் லேபர் பெயின். ஒரே எப்போவாது ஒரு தடவை வருது, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுதுன்றது வந்து இட்ஸ் லைக் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ், இட்ஸ் ஃபால்ஸ் லேபர் பெயின். ஸோ இந்த வகையில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த பெண்களுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு டவுட் இருக்கும், எவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் டெலிவரிக்கு, எனக்கு வலி வரலைனா 40 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்லை ரொம்ப ஏர்லியாகவே வந்து டிசைட் பண்ணணுமா நார்மல் டெலிவரியா சிசேரியனா, என்ன மாதிரியான டெலிவரி மெத்தட்ஸ் இருக்கும் அப்படின்றது அடுத்த பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் 3. முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தையோட பொசிஷன் என்ன, நஞ்சோட பொசிஷன் என்ன, நீரளவு எப்படி இருக்குது, இது 3 வச்சு தான் நம்ம தீர்மானிப்போம் இது நார்மல் டெலிவரியா இல்லை வந்து இல்லை சிசேரியன் மாதிரி தேவைப்படுமா அப்படின்னு. ஒருவேளை நார்மல் டெலிவரியாக இருந்தால் வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, அதாவது சுகர், அதாவது சக்கரவியாதி இல்லை, பிபி இல்லை, ரத்த சோகை இல்லை, இல்லை வந்து அவங்களுக்கு வேறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து 39 வாரம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் ஒருவேளை இந்த மாதிரி சக்கரை சத்து இருக்குது, தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை ரத்த சோகை இருக்குது, இல்லை முன்னாடி வந்து கர்ப்பப்பையில் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் ஏர்லியாகவே டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது 38 வாரத்தோட முடிவிலே வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு
வந்து அடியில் மருந்து வச்சு நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணுற வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஒருவேளை அடியில் மருந்து வச்சு வச்சும் வலி வரலை அப்படின்ற பட்சத்தில் அது சிசேரியனாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதுதான் வந்து காமனாக பெண்களுக்கு தேர்ட் ட்ரைமெஸ்டர் இருக்க நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ். எந்த பெண்களுக்கு நார்மல் டெலிவரி தேவைப்படும், எந்த பெண்களுக்கு வந்து சிசேரியன் டெலிவரி தேவைப்படும், சிசேரியன் டெலிவரி பண்ணலாமா அவசியமா, இதை பற்றி நம்ம இன்னொரு தலைப்பில் இன்னொரு நாள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.